தமிழ்நாடு மக்கள் வந்து மறுபடியும் சிரிக்கணும். டாஸ்மாக் வந்து 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் திறந்து வைப்பாங்க, ஆனால் மற்ற கடையில் வந்து 2 மணி 3 மணியோட வந்து மூடிக்கணுமா? நான் கேட்குறேன், கஷ்டப்பட்டு மீண்டு வராங்க, இவர் கொடுத்த பணத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, டாஸ்மாக் வழியாக வாங்கிடுவாங்களா? நான் கேட்குறேன் கண்ணுமொழி அக்கா கிட்ட, உங்கள் அண்ணா வந்து இப்போ வந்து டாஸ்மாக் தரலான்னு சொல்கிறீங்களே, இப்போ எங்கே போச்சு வீர தமிழச்சி, எங்கே போச்சு உங்களுடைய வீரப்பலம், மூடிடலாம்னு சொன்னீங்க இல்லையா? உங்க அண்ணன் முதலமைச்சர் எடுத்து கேள்வி கேட்கறதுக்கு வந்து உங்களுக்கு திராணி இல்லையா, தைரியம் இல்லையா? ஏன் கொரோனால எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க? உங்க அண்ணன் எதிர்கட்சியா இருந்த போது என்ன சொன்னாரு, இறந்தா ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் தரான்னு சொன்னார்ல, 1 ரூபா கொடுக்கலையே, 1 மாசம் 5000 கொடுக்கணும்னு சொன்னாரு, அந்த 5000 கொடுக்கலையே, எதனால வந்து கழிவுகளுக்கு அமைதியாக இருக்கிறாங்க? ஏன்னா உங்க அண்ணன் எப்படி வந்து உங்களை வந்து முன்னாடி கொண்டு வர மாட்டாரு, ஏன்னா உங்களால வந்து அவருக்கு எந்த யூஸும் இல்லை, அவர் பையன் தான் அவர் வின் பண்ணி வச்சாரு. உங்களுக்கு உங்க அண்ணனுக்கு வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை வச்சுங்க, மக்களுக்கும் சரி போராட்டம் பண்ணீங்கல்ல, எங்க போனா ஜவாஹிர் உள்ளா, எங்க போனாரு அவர் திருமாவளவன், எங்க போனார் வைகோ, எங்க போனார் அடிமை கி வீரமணி, ஆளுநர் சாரதாஸ் எங்க போனாரு, கே எஸ் அழகிரி எங்க போனாங்க, இவங்க எல்லாம் கையில பிடிச்சிருக்கிறவங்க எங்க போனாங்க, அறிவு இல்லையா அவங்களுக்கு? இப்ப ஒயிட் ஹவுஸ் தலைவரான்னு தெரிஞ்சோடனே ஒத்தருக்கு எதிர்த்து கேட்கறதுக்கு திராணி இல்ல, அடிமைப்பட்டு போயிருக்கீங்களா, உங்க கட்சி அரமணம் வச்சிருக்கீங்களா, உன்னி என்னென்னதான் திமுக அரமணம் வச்சிருக்கீங்க, உங்களை நம்பி இத்தனை லட்சம் மக்கள் ஓட்டு போட்டாங்க, அவங்க எல்லாரும் நாமும் தானா, கேடுகட்ட அரசியல் தான் இந்த தமிழ்நாட்டில், இந்த சில அரசியல்வாதிகள் பண்றதுதான் கேடுகட்ட அரசியல். தயவு செய்து இனிமேல் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி வந்துடாதீங்க, வாயே தரல இந்த கொரோனால, எந்த ஒரு கூட்டணி அடிமைகளும் வாயை தரல, ஏன்னா அவங்க எல்லாரும் வந்து போய் சேர்ந்துட்டு பிறந்தது எந்த நோக்கத்துக்கோசம் பண்ணாங்களோ, அதனால்தான் வந்து கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் வகுத்து விட்டாரா, அதெல்லாம் முதலமைச்சர் கண்டுக்காம இருக்கிறாரா? கடைசியா மறுபடியும் சொல்றேன், அறநிலைத்துறை மேல கையை வச்சாரு சேகர் பாபு, வக்கோருக்கு சொந்தமான இடத்தெல்லாம் மீட்டு கொடுப்பாரா? இன்னைக்கு தர்காவுக்கு சொந்தமான இடம், மசூதிக்கு சொந்தமான இடம், மதரசாவுக்கு சொந்தமான இடம், கபரஸ்தானுக்கு சொந்தமான இடம், இதெல்லாம் வந்து தெரியல, இதெல்லாம் யாரும் அபகரிச்சாங்க, அவங்க கிட்ட மீட்டு கொடுக்க முடியுமா? இன்னைக்கு ஒரு ஒரு கோயிலா நீங்க மீட்டு எடுத்தீங்க இல்லையா, நான் மறுபடியும் கேட்கல, இத்தனை நாள் ஆண்டு அனுபவிச்சாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து நீங்க வந்து பணத்தை மீட்டு எடுக்கணும், இதற்கு பின்னாடி யார் பின்னாடி அவங்களை பிடிச்சி கைது பண்ற தகுதி தெரிய இந்த அரசாங்கத்துக்கு இருக்குதா, இல்ல இந்த முதலமைச்சர் தான் இருந்தா? சிறுபான்மையில கைய வச்சோம் ஆட்சிக்கு வந்து உங்களுக்கு பயம், அதனாலதான் மூல சவசி வச்சிருக்கீங்க. உண்மையான முதலமைச்சர் நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன், நீங்க இந்த டயலாக் காலேஜ் அறநிலைத்துறைக்கு கொடுக்கணும், வக்கோட்டதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த உங்களுக்கு முடியும், நீட் தேர்வு ஒழிக்க முடியும், டாஸ்மாக் முடியும் சொல்லி உங்களால நான் சவால் விடுறேன், நீங்க முடிச்சு காட்டிட்டீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன், நீங்க சிறந்த முதலமைச்சர்னு சொல்லி, ஆனா உங்களால முடியாது, ஏன்னா அர்த்தம் எழுதி கொடுத்து படிக்கிறாங்க தானே நீங்க, அப்புறம் எங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்க போதும். தயவு செய்து நீங்க சொன்னீங்க இல்லையா, புகழ்ச்சியா பேசாதீங்க, உள்ளது உள்ளபடி சொல்லிங்கன்னு, ஐயா நான் உள்ளது உள்ளபடி தெரிவிக்கிறதுக்கு தான் உங்ககிட்ட இந்த அளவு ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினேன். நிச்சயமா நீங்க தமிழ்நாட்டுக்கு சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். ஜெய் இந்தியா.